கோவை ஈச்சனாரி விநாயகர். 500 ஆண்டுகளுக்கு முன்னர் பேரூர் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய இந்த விநாயகரை வண்டியில் கொண்டு செல்லும் வழியில் வண்டியின் அச்சு முறிந்து சரி செய்ய முடியாமல் போகவே அப்போதைய காஞ்சி சங்கராச்சாரியர் திருவாக்குப்படி இத்தலத்திலேயே பிரதிஷ்டை ஆனார். இந்த திருத்தலம் வந்து விநாயகரிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்ய குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைத்து நல்ல உத்தியோகம் கிடைத்து வாழ்வில் உயர்வு பெறுவது உறுதி. தமிழகத்திலேயே விநாயகருக்கு தங்கத்தேர் பவனி இங்குதான் நடைபெறுகிறது. அம்மையப்பன் அம்சமாக, அதாவது அர்த்தநாரியாக இங்கு விநாயகர் அருள் புரிகிறார். ஓம் கம் கணபதே நமஹ.